வணக்கம் மக்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைன்னு சொல்லலாம். இந்த மலை முழுக்க மூலிகைகள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட மலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மலையுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இந்த மலையுடைய உயரம் பார்த்திங்கன்னா 4663 அடி, அதாவது 1400 மீட்டர் ஹைட் கொண்டதுங்க இந்த மலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற மலைக்கு பல பெயர்கள் இருக்குங்க. ஒண்ணுன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. வேட்டக்காரன் மலை, மூலிகைகளின் ராணி, மூலிகை மல்லும் மலை, கொல்லி மலை, இப்படின்னு பல பேர் இருக்கு. கண்டிப்பா இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம பார்க்க போறது கொல்லி மலை. நண்பர்களே, நான் இன்னைக்கு கொல்லிமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலங்களை பெஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற வகையில் உங்களை கொடுக்க போறேன். நம்ம இப்ப அரப்பளேஸ்வரர் கோயிலுக்கு போறோங்க. அதற்கு முன்னாலேயே ஆஞ்சவேலியே சந்தன அருவி, இந்த சந்தன அருவி வந்து ரொம்ப சின்னது தான், பட் வந்து இங்கே போட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப சூப்பரான இடமா இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து மாசிலா அருவிக்கு வந்திருக்கோம். மாசிலா அருவிக்கு ஒரு போதுமான அளவுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த அருவி வந்து லாங் சைட்லேருந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஒரு அருமையான காட்சியாக இருக்குது. அதுவும் ஜூம் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு வந்து பக்கத்தில் எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் உண்டாகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மாசிலா ஃபால்ஸ். இங்கே இருக்கக்கூடிய பாறைகளில் நீரானது தவழ்ந்து வரதை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் கொடுக்குங்க. இதெல்லாம் வந்து எல்லா இடங்களிலும் கிடைக்காது. தமிழ்நாட்டில் அது நாமக்கல் மாவட்டத்தில் இங்கே ஒரு மலை இருக்குது. இந்த மலையில் பல அருவிகள் இருக்குங்கிறத நம்ம வந்து உணர்ந்து பார்த்து தண்ணியில் குறித்து பார்த்தா தாங்க தெரியும். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு ஜம்முன்னு இருந்துச்சுங்க. நம்ம என்ன தான் பயப்பட்டாலுமே அந்த தண்ணி நம்ம மேலே பட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த குளிரெல்லாம் போயிடும். அந்த தண்ணி படுற வேகமோ அதனுடைய என்ஜாய்மெண்ட்டோ நம்மளுக்கு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்க, வந்து கண்டிப்பாக அருவியில் குளிச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்கள் உடம்பு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். சரி, வாங்க நண்பர்களே, அருவிக்கு போவோம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அருவி வந்து நம்ம அருவிங்க. நம்ம அருவியும் லாங் சைட்லேருந்து பார்க்கலாம். நம்ம வந்து மேலேருந்து பார்த்தா அருவி கீழே ஊற்றுறது நல்லாவே தெரியும். என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த அருவிலாம் வந்து சூப்பரான அருவின்னு சொல்லலாங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துங்க மூங்கில் வீடு, அதாவது வுட் ஹவுஸ்னு சொல்லலாம். இந்த வுட் ஹவுஸ் வந்து கவர்மெண்ட்டாலேயே அண்டர்டேக்கிங் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. பர் டேக்கு 1500 ஸ்டார்ட் ஆகுது. வுட் ஹவுஸில் தங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் உணரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வுட் ஹவுஸ்க்கு வரலாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பார்க்குங்க. பக்கத்துலேயே பொட்டானிக்கல் கார்டனும் இருக்குது. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது, பட் ஓரளவு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே எதிர்த்தாப்பில் பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் நம்ம ஃபேமிலியாக போயிருந்தோங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக விளையாடுறதுக்காக இங்கே நிறையா விளையாட்டு சர்க்கஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போட் ஹவுஸ் இருக்குங்க. அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி, அதாவது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக முடியாதவங்களாம் இந்த நீர்வீழ்ச்சியில் வந்து பார்த்துட்டு குளிச்சுட்டு போகலாம். இந்த நீர்வீழ்ச்சியும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் இடம் ஸ்பேசியஸாக தான் இருக்கும். சூப்பரா என்ஜாய் பண்ணலாம், வாங்க.
ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோங்க. அதாவது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போகணும்னா 1020 படிக்கட்டை கடந்தாகணுங்க. அதுதான் இந்த அருவியோட ஹைலைட்டு. அந்த 1000 படிக்கட்டை நீங்கள் கடந்தாலுமே இந்த அருவியை பார்க்கறதுக்கு நீங்கள் இன்னும் 2000 படிக்கட்டு கூட தாண்டி வரலாங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த அருவி வந்து பார்க்கறதுக்கு ரம்மியமாக கம்பீரமாக பிரம்மாண்டமாக காட்சி எடுக்குங்க. இந்த அருவியை நீங்கள் வந்து பக்கத்தில் போய் நின்னால் போதும், குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அருவியோட சாரலே நம்மளை குளிப்பாட்டிடும். அந்த அளவுக்கு இந்த அருவியோட சாரல் இருக்குன்னு சொல்லலாம். செம்ம ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இந்த அருவியோடைய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 அருவிகள் சேர்ந்து தாங்க இங்கே வந்து ஆகாய நீர்வீழ்ச்சியை கொட்டுது. 5 அருவிகள் சேர்ந்து கொட்டதுனாலே தண்ணியுடைய மூலிகை சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடலில் சோறு இருக்கிறவங்க, மனத்தோய் இருக்கிறவங்களாம் இந்த அருவியில் குளிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாமே தூய்மையாயிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்க இந்த அருவி. இந்த அருவியுடைய நீர் தான் கீழே வந்து பச்சை மலைக்கு போகுது. பச்சை மலையில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியை நம்ம சேனல்லையே வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை மறக்காமல் மேலே இருக்க ஐ பட்டனில் இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். செம்ம சூப்பரான வாட்டர் ஃபால்ஸுங்க. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக அது இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்பா இப்படிலாம் நம்மளாம் இடம் இருக்குது தமிழ்நாட்டில், நம்ம மறந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் பாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சாரல்லையே நம்ம வந்து குளிச்ச போல இருக்குங்க. தண்ணியில் இறங்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த சாரல் இருக்கு அடிக்கிட்டு பாருங்கள். அதுலேயே ஷவர் வாஷ், வாட்டர் ஷவர் வாஷில் குளிக்கிற போல சூப்பராக இருக்குது. நுர திரிக்குது அப்பா, செம்ம சூப்பருங்க. மக்களை, ட்ரோன் வியூ மூலமா இந்த ஃபால்ஸ் உங்களுடைய ரம்மியமான அழகான காட்சிகளை நீங்க பாருங்க. அடுத்தபடியாக நம்ம வந்து கொல்லிமலை இருக்கக்கூடிய ஒரு பெரிய தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில்னு சொல்லுவாங்க, அறப்பளீஸ்வரர் கோயில். இந்த கோயிலானது சிவன் கோயிலுங்க. கோவிலுக்கு வெளிப்புறத்தில் எல்லா கடைகளும் இருக்குது. அதாவது பல கடைகள், சுவாமி பூஜைக்கு தேவையான கடைகள், அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஹோட்டல், இதெல்லாமே இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. கோயிலை சுற்றி இருக்கிற இடங்களை பார்த்தீங்கனாலே பழங்கள், பூக்கள் எல்லாமே ஓரளவு இருக்குது. என்ன மலைங்க அது? கருங்காலி மலை சார். அப்படி அப்படின்னா என்ன, அது என்ன பயன்கள் போட்டா? ஓ, இந்த பில்லி சூரியன் காத்துக்கிறப்ப. அது எப்படி, மரத்தில் கொட்டையில் செஞ்சதா? மரத்தில் செஞ்சு. மரம் பேர்? கருங்காலி மரம். காளிக்கு சிவபெருமான். அடுத்தபடியாக நம்ம வந்து எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் வந்து கொல்லிமலையில் கொஞ்சம் ஃபேமஸான கோயில். இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்து அமாவாசை நாட்களில் கொஞ்சம் அதிகமான கூட்டங்கள் வரும். மக்கள் வந்து
நிறைய பேர் வந்து இங்க கும்பிட்டு போவாங்க. இந்த எட்டுக்கை அம்மன் கோயிலே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து துணியிலால சுற்றப்பட்டு மனித உருவத்துல நிக்க வச்சிருப்பாங்க. சில உருவங்கள் படுத்திருக்கும், இதெல்லாம் என்னங்கிறது நமக்கு புரியாது. அது மட்டும் இல்லைங்க, இதற்கு மேலே வந்து பெரியசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு மலைப்பாதை வழியாக தான் மேலே போகணும். மேலே போக போக உங்களுக்கு சுவாரஸ்யங்கள் பல நிறைஞ்சிருக்கு. வாங்க போகலாம். மலையேறும் பார்த்துமே வித்தியாசமான உணர்வுகள், சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சிகள், இது போல் இங்கே நிறைய இருக்குது. இந்த பெரியசாமி கோயிலுடைய சுவாரஸ்யங்களை நீங்களே இப்போ பார்க்க போகிறீங்க. இது உண்மைங்க, அதிர்ச்சி இல்லை. வேலுங்களுக்கு இடையில் வந்து சேவலை வந்து சொருகி வைக்கிறாங்க. அது உயிரோடு இருக்கக்கூடிய சேவலை உயிரோடு சொருகிடுறாங்க. அந்த சேவலானது அழுகி போய் காஞ்சாலுமே அந்த இடங்களில் வாடையே அடிக்காதுன்னு சொல்கிறாங்க. இது போல் இங்கே பல சேவல்கள் இருக்குது. அமாவாசை அன்று இந்த கோவிலில் இதெல்லாம் வந்து சாதாரணம்னு சொல்கிறாங்க. மக்களை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது சீக்கு பாறை வியூ பாயிண்ட்டுங்க. இந்த சீக்கு பாறையுடைய வியூ பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது தனிமையில் அமர்ந்து இயற்கையை ரசித்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாங்க. இந்த சீக்கு பாறை வியூ பாயிண்ட்டில் நீங்கள் நின்று மலைகளை ரசிக்கும் பொழுது கண்கள் ஃபுல்லுமே வந்து ஒரு க்ரீனிஷாக தாங்க இருக்கும். ஒரு சாந்தமான உணர்வுகளை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள் இந்த இடத்துல அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இயற்கையை ரொம்ப அருமையா ரசிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்தபடியா நம்ம கொல்லிமலையுடைய ஒரு முக்கியமான வியாபார சந்தைக்கு வந்திருக்கோம். பழங்குடியினருடைய சந்தைங்க. இங்க ஃபுல்லும் பழச்சந்தை தான். பழங்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். அதாவது மலையில விளையக்கூடிய அனைத்து பழங்களும் இங்க கிடைக்குங்க. இங்க சாப்பிட்ற எல்லா பழமுமே நேச்சுரல் ஃப்ரெஷ்ஷான பழம் சொல்லலாம். இங்க ஹைபிரிட்டுக்கோ ஆர்டிபிஷியலுக்கோ வேலை இல்லை. அனைத்து பழங்களுமே ரொம்ப சுவையா இருக்கு. கொல்லிமலை மல்லிகை செட்டு சாமா அப்படிங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆமாங்க, கொல்லிமலை மல்லிகை செட்டு சாமாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர் தான். கொல்லிமலையில் விளையக்கூடிய தானியங்களை இங்கேயே நம்ம வாங்கிட்டு போகிறது ரொம்ப ஒரு மலிவான விலையிலையும் இருக்கும், தரமான பொருளாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மரத்தில் ஒரு கொடி பாயுது பாருங்கள், அதுதான் மிளகு கொடி. இந்த மிளகானது இந்த கொடியிலேருந்து தான் உருவாகுது. இந்த கொடியில் இருக்கக்கூடிய மிளகு கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த கொத்து கொத்தாக இருக்கிற மிளகு தான் காயை வச்சு அவங்க பதப்படுத்தி அவங்க வந்து நமக்கு மிளகாக கொண்டு வராங்க. மக்களை கூடுதலாக உங்களுக்கு இன்னொரு புது ஃபால்ஸை காட்டுறோம். இந்த ஃபால்ஸை பெரும்பாலும் வேறு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே வந்து மக்கள் அனுமதிக்கப்படலை. இந்த இடத்துக்கு போகிறதுக்குரிய பாதையும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ட்ரோன் வியூவில் இந்த இடத்த பாருங்கள். அந்த ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி 300 அடி, அதை கூட இது ரொம்ப பெருசாக இருக்கும் போல், ரொம்ப லென்த்து நீளமாக இருக்குது. இந்த ஃபால்ஸையும் நம்மளுடைய காணொலியில் கண்டு மகிழுங்கள். பண்ற இடம் வந்து நல்ல தம்பி ரிசார்ட்டுங்க. இந்த ரிசார்ட்ல இருந்தா நம்ம எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்க்க போறோம். இந்த ரிசார்ட்டை பத்தி சொல்லணும்னா ஒரு லக்ஸரி ரிசார்ட்னு சொல்லலாம். ஓரளவு ஸ்பேஷியஸான ஒரு ரிசார்ட்டா இருக்கு. இங்க வந்து
குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு, அது மட்டும் இல்லாம கார் பார்க்கிங்க்கு ரொம்ப ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸாகவும் இருக்கு. மன அமைதிக்கு இந்த ரிசார்ட்ல வந்து நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, நேச்சுரல் பிளேஸா இருக்கு இந்த ரிசார்ட். இந்த ரிசார்ட்டோட ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டார்ட் ஆகுது, 1000 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். நம்ம எத்தனை பேர் வந்து தங்குறோமோ அது கூட. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த நல்லதம்பி ரிசார்ட்டோட கார்டு. இந்த விசிட்டிங் கார்டை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸு டேட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. இப்போ ஃபயர் கேம்ப் வந்திருக்கோம். நம்ம ஃபயர் கேம்பில் உட்காந்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் மியூசிக் செட் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கனாலும் சரி, ஃபேமிலியோட வந்தாலும் சரி, இந்த ஃபயர் கேம்ப்லலாம் நம்ம வந்து குளிர் காஞ்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம்னா சூப்பரான ஃபீல் இருக்கும். கொல்லிமலைக்கு எப்படி வரணும், கொல்லிமலைக்கு எத்தனை பாதைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலையானது நாமக்கல்லேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. மலையோடைய கிலோமீட்டர் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 26 கிலோமீட்டர். இதில் மொத்தம் 70 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. இது ஒரு பாதை. இது இல்லாமல் தம்மம்பட்டி வழியாகவும் நீங்கள் வரலாம். அந்த பாதை வந்து கொண்டை ஊசிகள் கம்மி, கொஞ்சம் ரிஸ்க்கான பெண்டுகள்லாம் கம்மியாக இருக்கும். இயற்கை இன்னும் அதிகமாக அந்த சைடில் ரசிச்சுட்டு வரலாம். மலை கிராமங்கள் வழியாக வர்றதுனால பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சூப்பரான வியூவாக காட்சிகளாக இருக்கும் அந்த சாலை முழுவதுமே. பெரும்பாலும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துட்டு பகல் நேரங்களில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை காட்சிகளையும் ரசிச்ச போல இருக்கும், கொஞ்சம் பாதுகாப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை, அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். கொல்லிமலைக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.